அனைவருக்கும் வணக்கம். வயதான பெற்றோர்களை இங்கே தனியாக தவிக்க விட்டுவிட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகி இருக்கும் இதயம் அற்ற பிள்ளைகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். அந்த பத்திரிகை செய்தியை படித்துவிட்டு அத்தனை எளிதில் கடந்து போக முடியவில்லை. ஒருவேளை நீங்களும் படித்திருந்தால் உங்களுக்கும் அப்படித்தான் இருந்திருக்கும். மும்பையில் காஸ்ட்லியான இடங்களில் ஒன்று அந்தேரி லோக்கன்வாலா காம்ப்ளெக்ஸ். அங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 10வது மாடியில் இருக்கும் வீடு ஒன்றின் கதவு அழைப்பு மணி தொடர்ந்து பலமுறை அடிக்கப்பட்டு திறக்கப்படவில்லை. வேறு வழியின்றி அழைப்பு மணியை அடித்தவர் சாவி தயாரிப்பவரை அழைத்து வந்து புது சாவியை தயாரித்து கதவை திறக்கிறார். அப்படி திறந்த கதவு நமக்கு பல விஷயங்களை சொல்கிறது. மாற்று சாவி போட்டு கதவை திறந்து இந்த சமூகத்திற்கு அந்த மோசமான செய்தியை கடத்த காரணமானவர் பெயர் ரித்துராஜ். அமெரிக்காவில் மனைவியுடன் வசித்து வரும் ரித்துராஜ் ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிகிறார். அவர் கதவை திறந்த போது வரவேற்பறையில் இருந்த சோபாவில் ஒரு எலும்புக்கூடு வரவேற்றது. அந்த எலும்புக்கூடு வேறு யாருடையதும் அல்ல, அமெரிக்காவில் பிஸியாக இருந்துவிட்டு மும்பை வந்த ரித்துராஜின் அம்மா ஆஷாதான் எலும்பு கூடாக அமர்ந்திருந்தார். சேலை மடிப்பு கூட கலையாமல் உடல் மொத்தமாக மாயமாகி வெறும் எலும்பு கூடாக இருந்த அம்மாவிடம் அந்த அருமை புத்திரன் கடைசியாக பேசியது 2016 ஏப்ரல் மாதம். அப்போது அந்த பரிதாபமான தாய் தன் மகனிடம், தனியாக இருக்க ரொம்ப கஷ்டமாயிருக்கு, என்னை ஏதாவது முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டிருப்பா என்று சொல்லியிருக்கிறார். அதை கூட செய்ய முடியாத அளவுக்கு இயந்திர வாழ்க்கையில் இருந்த மகன் அம்மாவின் எலும்புக்கூட்டை அள்ளி செல்ல வந்திருக்கிறார். இந்த செய்தியை என்னால் கடந்து போகவே முடியவில்லை. பூட்டிய வீட்டுக்குள் உயிர் விழுந்த அந்த நொடியில் அந்த அம்மாவின் மனம் என்ன நினைத்திருக்கும் என்பதை நினைக்க நினைக்க மனம் மிகவும் வேதனைக்குள்ளானது. எவ்வளவு மோசமான தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது! ஓராண்டுகளாக அம்மாவின் நினைவு இல்லாமல் ஒரு மகனால் எப்படி இருக்க முடியும்? நல்லா இருக்கீங்களா அம்மா, சாப்பிட்டீங்களா என்று அம்மாவிடம் கேட்க ஒரு 10 ஆகுமா? அதற்கு கூட நேரம் இல்லாமல் வெளிநாட்டில் வாழ்ந்து பணம் சம்பாதித்து சாதித்து இதெல்லாம் யாருக்காக? மகன் தான் இப்படி தருதலையாக இருந்தார் என்றால், தங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருந்தாரே, ஆளை பார்க்க முடியவில்லையே என்று ஒரு வார்த்தை விசாரிக்க கூட அக்கம் பக்கத்து ஆட்களுக்கு நேரமில்லை. எல்லோரும் இயந்திரம் ஆகிவிட்டார்கள். ஆக நம்மை சுற்றி இப்படியானவர்களைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை குறித்த எந்த புரிதலையும் குழந்தைகளுக்கு உருவாக்காமல் சிறு வயதிலிருந்தே ஐஐடி, என்ஐஐடி, எம்பிபிஎஸ், பிஇ என்று படிக்கவும், பணம் சம்பாதிப்பது மட்டுமே வெற்றி என்று படி படி என்று விரட்டி இயந்திரங்களாக குழந்தைகளை உருவாக்கும் பெற்றோர்களின் நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. இது ஒரு அம்மா மகன் கதை அல்ல. இந்தியாவில் பெருநகரங்களில் வாழும் வயதான பெற்றோர்கள் பலரது நிலைமை இதுதான். ஒவ்வொரு முதியோர் இல்லத்திலும் நாதியற்ற தெய்வங்கள் காத்திருக்கின்றன தங்கள் பிள்ளைகளுக்காக. பெருகி வரும் முதியோர் இல்லங்கள் என்பது வளர்ச்சி அல்ல, அவமானம். தயவு செய்து எங்கிருந்தாலும் தாய் தந்தையுடன் அடிக்கடி பேசுங்கள். அவர்களின் குறை நிறைகளை கேட்டு பூர்த்தி செய்யுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே நம் பெற்றோருக்கு இதுபோன்ற நிலை வந்துவிடக்கூடாது என உங்களின் பெற்றோரை நினைத்து பார்த்தீர்களானால், நீங்கள் ஒரு நல்ல பெற்றோருக்கு நல்ல மகனாக அல்லது மகளாக நல்ல முறையில் வளர்க்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நன்றி.